இது எந்த தலைப்பில் பேசுறதுன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு மிகவும் பிடிச்ச ஆதர்ச எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கும் என்னோட ஃபேவரட் ஆக்டர் சிவகுமார் அப்பா அவர்களுக்கும் நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியோட தொகுப்பு. இதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதை நான் ஒரு புக்கில் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் இதை சொல்லலாமேன்னு தோணுச்சு. திரு சுஜாதா ரங்கராஜன் அவர்கள் பற்றி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், திரு சிவகுமார் அவர்கள் பற்றியும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ரெண்டு பேருமே தன் நிகரற்ற கலைஞர்கள். இவர் எழுத்தாளர், அவர் வந்து ஒரு நடிகர், ஒரு ஓவியர், ஒரு பேச்சாளர், இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் சுஜாதா அவர்களையும் சிவகுமார் அவர்களையும் பிடிக்குமோ ஒரு தம்ஸ் அப் போடுங்க கமெண்ட்ஸில். வாங்க இந்த நிகழ்ச்சியை நான் வாசித்து காமிக்கிறேன். சுயதரிசனம். வீடும் ஸ்டூடியோவும் கேமராவும் தான் வாழ்க்கை என்றாகிவிட்ட சிவகுமார் என்ற நடிகனை உதறிவிட்டு உள்ளே உறைந்து கிடக்கிற பழனிச்சாமி என்கிற ஆதார கலைஞனை உரசி பார்க்க கடற்கரை மணலில் கால் புதைய புதைய பேசிக்கொண்டே நடந்து சென்றபோது தான் சென்னையில் ஆகஸ்ட் 10 சுஜாதாவின் டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு நாடகத்தை சிவகுமார் பார்த்தது பற்றிய பேச்சு வந்தது. சுஜாதாவின் அந்த நாடகம் சிவகுமாரை மிகவும் பாதித்ததில் ஆச்சரியம் எதுவுமில்லை. தன் வாழ்க்கையில் நாடகம் பார்த்து தான் தேம்பி தேம்பி அசிங்கமாக அழுதது அன்று 2வது தடவை என்று மனம் விட்டு சொன்னார் சிவகுமார். அன்று இரவு பூராவும் அந்த நாடகமும் சுஜாதாவும் அவரை முழுமையாய் ஆக்கிரமித்து கொள்ள விடியற்காலை 2 மணிக்கு திடீரென்று ஏற்பட்ட உந்துதலில் எழுந்து உட்கார்ந்து சுஜாதாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். என்ன எழுதினார் என்பதை கோர்வையாய் சொல்லாமல் ஆங்காங்கே தொட்டு தொட்டு பிரித்தார் சிவகுமார். சிவகுமார் கடிதம். நேற்று பார்த்த நாடகம் என்னை மெய்சிலிர்க்க செய்துவிட்டது. சுமார் 750 முறை இந்தியாவின் முக்கிய நகரங்கள் உட்பட பல மேடைகளில் பல வேஷங்களில் நாடகங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நாடகம் பார்த்து நான் முதன் முதல் கண்ணீர் வடித்தது கேபியின் எதிர்நீச்சலில்தான். நாகேஷின் நடிப்பை கண்டு அதற்கு பின்னால் 15 ஆண்டுகள் கழித்து டாக்டர் நரேந்திரன் வினோத வழக்கில் தன் சாவை பற்றி டாக்டரை விட அதிகம் தெரிந்து வைத்திருந்த ரவி க்ஷணத்தில் ஒடிந்து போய், டாக்டர் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், நான் சாக விரும்பலை என்று சொல்லும் கட்டத்தில் அசிங்கமாக தேம்பி தேம்பி அழுதேன். பூர்ணம் அவர்களுக்கு லைஃப் டைம் கேரக்டர் தந்திருக்கிறீர்கள். இதுவரை அவர் நாடகங்களிலும் திரையிலும் நடித்த அத்தனை கேரக்டர்களையும் விட நோபல் கேரக்டர் இது. நாடகத்தில் நடித்து அத்தனை பேருமே உங்கள் எழுத்துக்களை பிசகில்லாமல் பிசிறில்லாமல் பிரதிபலித்தார்கள். திரை வடிவில் உங்களை, உங்கள் எழுத்துக்களை எந்த டைரக்டரும் முறையாக பிரதிபலித்திருக்கவில்லை. நாடகம் மூலமாய் உங்களை மட்டுமே பார்க்க செய்த பெருமை பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களையே சாரும். திரையில் முழு சுஜாதாவையும் பிரதிபலிக்கும் படம் ஒன்று உருவாகும் பட்சத்தில் அதில் பிரதான வேடமேற்று சுஜாதாவின் எழுத்துக்களை உயிர் துவத்தோடு திரையில் காட்டும் வாய்ப்பு கிடைத்தால் அதை பெரும் பேராக கருதுவதாகவும் சிவகுமார் எழுதியிருக்கிறார். ஓவிய கலைஞனாக வாழ்ந்த அந்த காலத்தை நெகிழ்வோடு சுஜாதாவிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார் சிவகுமார். ஓவிய கலைஞனாக உருவானதைத்தான் நான் பெரியதாகவும் பெருமையாகவும் நினைக்கிறேன். என் திரைப்படங்களில் ஏதாவது சிறப்புகள் இருக்குமாயின் அது உண்மையில் பலருக்கு சொந்தம். ஆனால் எனது ஓவியங்களின் சிறப்புக்கு உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு. அந்த ஒப்புயர்வற்ற உன்னதமான கலைக்கு என் குறுகிய வாழ்க்கையில் 8 ஆண்டுகளை அர்ப்பணித்திருப்பதை எண்ணி என்றுமே மகிழ்கிறேன். அவற்றின் தரம் பற்றி மற்றவர்கள் விமர்சிக்கலாம், ஆனால் அக்கலை பயின்ற அந்த நாட்களில் நான் 100% அதற்காகவே வாழ்ந்தேன் என்பதை எவரும் மறுக்க முடியாது. என்னை பார்ப்பதற்கு முன்னால் என் ஓவியங்களைத்தான் நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் கனவு தொழிற்சாலையில் நீங்கள் காட்டியுள்ள சினிமா கதாநாயகன் எண்ணிலிருந்து மாறுபட்டவன், முற்றிலும் வேறானவன். இன்றைக்கு புகழின் உச்சியில் இருக்கிற சில கதாநாயகர்களின் பண்பை உணர்வுகளையே பெரும்பாலும் அவை பிரதிபலித்தன. ஆனால் எனது ஆரம்பமே வேறு. ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியையும் கல்லூரி நாட்களில் எப்படி இருந்தது என்று நீங்கள் எழுதியது போல பலமான சூழ்நிலையில் தரமான கல்வி பயிலும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. கிராமம், சிறு கிராமம், முதலில் SSLC தேறியவனே நான்தான் என்னும்போது
பத்திரிகை படிப்போரையோ உலகியல் தெரிந்தோரையோ சந்திக்க வேண்டுமென்றால் கூட 3 மைல் சென்றுதான் அவர்களுடன் தொடர்பு வைத்து கொள்ள முடியும். தந்தையார் பள்ளி ஆசிரியர், நான் பிறந்தவுடனே மறைந்துவிட்டார். பக்கத்துணையோடு நின்ற அண்ணன் எனக்கு 4 வயதிருக்கும் போதே பிளேகில் போய்விட்டான். மக்கி மண்ணோடு கலந்து விடுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த சூழ்நிலையில் வெறி பிடித்து வெடித்து சிதறி எண்ணெய் விளக்கில் பள்ளிப்படிப்பை முடித்த நான் 15வது வயதிலேயே ஓவியம் பயில சென்னை வந்துவிட்டேன். நடிக்க நுழைந்த போது எனக்கு 0 நிலைக்கு திருப்பி வைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நிலையும் கடந்து வந்திருக்கிறேன். இதிலும் நான் பாதி வழிதான் வந்திருக்கிறேன். சாதிக்க வேண்டியவை முன்னால் தெரிகின்றன. இங்கும் நான் மனப்பூர்வமாய் பெருமைப்படுவது உங்களது சினிமா கதாநாயகர்களுக்கு முற்றிலும் வேறாக கவர்ச்சியும் ஆர்ப்பாட்டமும் போலித்தனமும் பிரமையும் மண்டி கிடக்கிற இந்த துறையில் எல்லளவும் பாதிக்கப்படாது அதே கிராமத்து இளைஞனின் ஆரோக்கியத்தோடு துருதுருப்போடு இருப்பதுதான். உயர்ந்த நடிகனாக கருத இமேஜை காப்பாற்றி கொள்ள நான் கடைபிடிக்கும் பழக்கங்கள் அல்ல அவை. என்றுமே மனிதனாக வாழ வேண்டும் என்று பிஞ்சு உள்ளத்தில் எடுத்துக்கொண்ட சபதம் இன்று வரை தூய்மையோடு சிரத்தையோடு காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது. சார்லஸ் டிக்கன்ஸ், எமில ஜோலோ, பேல்பர்க் போன்றோரே அன்று என்னை கவர்ந்த நாவலாசிரியர்கள். வாழும் நாவல் ஆசிரியர்களில் தி ஜானகிராமனும் ஜெயகாந்தனும் நான் உங்களை படிக்கும் முன் என்னை கவர்ந்தவர்கள். நான் எந்த புதிய நவீனங்களையும் கடந்து 15 ஆண்டுகளில் ஊன்றி படிக்கவில்லைதான். ஆனந்தராகம் படப்பிடிப்பிற்காக ரயிலில் திருநெல்வேலி புறப்பட்ட அன்று யார் மூலமோ என் வீட்டில் இடம் பிடித்திருந்த உங்கள் மேகத்தை துரத்தினவன் குறுநாவல் முதன்முதலாக படித்தேன். என் வீட்டில் பணிபுரியும் இளைஞன் ஒருவனின் 2 மாறுபட்ட உணர்வுகளை கிட்டத்தட்ட அந்த நாவலில் சித்தரித்திருந்தது. ஒருவனின் வெளிப்பேச்சு நடவடிக்கைகளுக்கும் உள்மனதின் உணர்வுகளுக்கும் சம்பந்தமே இருக்காது என்பதை விளக்குவதுடன் ரொம்பவும் ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதுதான் ஆரம்பம். பின்னர் ஊட்டி படப்பிடிப்பின் போது நைலான் கயிறு, வைரங்கள், சில வித்தியாசங்கள், பெண் இயந்திரம், கொலையுதிர்காலம் என்று வாசிக்க ஆரம்பித்து இப்போது கிட்டத்தட்ட 30 புத்தகங்கள் சேர்ந்துவிட்டன. அவை அனைத்தையும் இன்னும் படித்துவிடவில்லை. நைலான் கயிறில் துப்பறியும் முறை டைரி குறிப்புகள் வித்தியாசமாய் கவர்ந்தது. வைரங்களில் சேட்டு பையனிடமிருந்து கதாநாயகியின் கற்பை காப்பாற்ற சிறுவன் வீட்டு மாடி வழியே இறங்கி வந்து அவளை வெளியே அனுப்பிவிட்டு டென்னிஸ் மட்டையால் அடிவாங்கி இலவச வைரங்கள் மண்டைக்குள் தெரித்தன. கோமா நிலையில் அக்கா, இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்காதே. கவலைப்படாதப்பா, நான் உனக்கு மறந்து போடுறேன். விஷயங்கள் நெஞ்சில் உறைந்து விட்டன. உங்கள் எழுத்துக்களை படித்த போது 1982 உலகம் எப்படி முன்னேறியுள்ளது, மனித வாழ்வில் குணச்சித்திரங்கள் எப்படி உள்ளன என்பதை உணர முடிகிறது. ஒரு கொலை துப்பறிதல் என்பது உங்கள் நாவல்களின் பொதுவான விஷயங்கள் என்று மேலோட்டமாக சொன்னாலும் கதாபாத்திரங்கள் உயிரோடு உலாவுகின்றன. எங்களை போன்றோருக்கு வீடும் ஸ்டூடியோவும் தான் வாழ்க்கை என்றாகிவிட்ட போது வெளி உலகை புரிந்து கொள்ள உங்கள் நாவல்கள் பெரிதும் உதவுகின்றன. 11 தேதி சிவகுமார் எழுதிய கடிதம் அடுத்த நாள் சுஜாதாவுக்கு கிடைத்து 13 தேதியே பதில் எழுதியிருக்கிறார் சுஜாதா. சுஜாதாவின் பதில் கடிதம். அன்புள்ள சிவகுமார், உங்கள் கடிதம் இன்று கிடைத்தது. அமுதவன் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். ரொம்ப நாட்களாக உங்களை சந்தித்து பேச ஆவலாக இருந்தது. சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொள்ளாததற்கு பொய்க் காரணங்கள் கூற விரும்பவில்லை. உங்கள் கடிதம் ஒரு விதத்தில் உங்களோடு பேசுவது போல இருந்தாலும் நேரில் சந்தித்து உங்கள் ஓவியங்களை பார்க்கவும் உங்கள் அனுபவங்களை கேட்கவும் இப்போது ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. உங்கள் தமிழ் உரைநடை தெளிவாக இருக்கிறது. சொல்ல வந்ததை உண்மையாக சொல்லும் நளினம் இருப்பதைக் கண்டு வியப்புற்றேன். நீங்கள் தமிழில் நிறைய எழுதலாம் என்று தோன்றுகிறது. நீங்கள் நடித்திருக்கும் திரைப்படங்களை அவ்வப்போது பார்த்ததுண்டு. சொல்லத்தான் நினைக்கிறேன், இருந்து சமீப வண்டி சக்கரம் வரை உங்கள் நடிப்பில் உங்கள் குரல் வாய்ஸ் மாடுலேஷன் என்னை முதலில் கவர்கிறது. இயல்பான, அதிகம் மிகைப்படுத்தாத, அதே சமயம் தமிழ் சினிமாவின் தேவைகளுக்கு உட்பட்டிருந்தும் தனித்தன்மையை காட்டும் நடிப்பு, குறிப்பாக ரோஜாப்பூர் அவிக்கைக்காரி. இத்தனை பேர் வந்து போயும் அமைதியாக ஸ்தரமாக உங்களுக்கென்று ஒரு இடத்தை காப்பாற்றி கொண்டிருப்பதே ஒரு சாதனைதான். அதன் காரணம் உங்கள் கடிதத்திலிருந்து எனக்கு தெளிவாக புரிகிறது. நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த சூழ்நிலையும் உங்கள் அடக்கமும் பண்பும் தன்னம்பிக்கையும் தான் காரணம். தன்னம்பிக்கை உள்ளவன் பிறரை பாராட்ட தயங்க மாட்டான் என்பது என் ஆதார சித்தாந்தம்.
ஓவியத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருப்பதை பற்றி பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன். பத்திரிகைகள் வெளிவந்த சில ஓவியங்களிலிருந்து உங்களுக்கு ஆயில்ஸ் மற்றும் போர்ட்ரேட்ஸ் பிடிக்கும் என்று தோன்றுகிறது. ஓவியம் வரைய தெரிந்திருப்பது ஒரு வரப்பிரசாதம்தான். உங்களைப் போன்ற நடிகர்களுக்கு படப்பிடிப்பின் இடையில் கிடைக்கும் அவகாசங்களில் நிறைய படிக்கலாம், வரையலாம். பற்பல இடங்களுக்கு நீங்கள் செல்வதால் இந்த திறமை உங்கள் தனிமையை துரத்தும். ஸ்கெட்ச் புக் ஒன்றை வைத்துக்கொண்டு ஆங்காங்கே முகங்களையும் காட்சிகளையும் விரைவில் வரையுங்கள். டிரா ஃப்ரம் லைஃப் ஓவியமும் புத்தகங்கள் படிப்பதும் மறைமுகமாக உங்கள் நடிப்பு திறமையை வளர்க்கும் என்று சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டாம். என் அனுபவத்தில் படிப்பதும் சங்கீதம் கேட்பதும் என் எழுத்தை பட்டை தீட்டுகின்றன. கலைஞனுக்கு ஆதார தூண்டுதல்கள் ஒன்றுதான், வெளி பாட்டில்தான் வித்தியாசம். சினிமா உலகை நான் இதுவரை வேடிக்கை பார்த்து வந்திருக்கிறேன். உங்களை போன்ற புத்திசாலித்தனமான நடிகர்கள் சம்மதித்தால் நிஜமாகவே ஒரு நல்ல திரைக்கதை எழுதி பார்க்கலாம் என்றுதான் தோன்றுகிறது. உங்களுடன் பேசினால் எனக்கு நிறைய எழுத நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நிச்சயம் வந்து சந்திக்கிறேன். சிவகுமாரின் லெட்டர்ஹெட்டில் கிருஷ்ணராவ் நாயுடு தெரு என்று பெயர் காணப்பட்டதை தன்னுடைய கடிதம் முடிவில் பின்குறிப்பு, உங்கள் தெருக்காரர் கிருஷ்ணா ராவா நாயுடுவா என்று சுஜாதா வினவி இருப்பது பளிச்சென்று அவரை அடையாளம் காட்டுகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஏதோ எனக்கு பிடிச்சிருந்தது, பதிவு பண்ணுன்னு தோணுச்சு, அதனால பதிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ.